ஊழலை ஒழிப்பதில் அனைவருக்கும் கூட்டு பொறுப்புணர்வு தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று முதல் ஒரு வாரம் நாடு முழுவதும் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுதில்லியில் சிபிஐ சார்பில் 3 நாள் ஊழல் தடுப்பு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஊழலுக்கு எதிராக நாடு எந்த சமரசமும் இன்றி முன்னேறி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஊழலை தடுப்பதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டுமே பொறுப்புணர்வு அல்ல என்றும் அனைவரும் கூட்டு பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். நிர்வாக செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் எளிதில் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். ஊழல், பொருளாதார குற்றங்கள், நிதி மோசடி, போதைப்பொருள் கடத்தல், தீவிரவாதம், தீவிரவாதத்திற்கு நிதி அளித்தல் போன்ற அனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஊழல் மற்றும் முறைகேடுகள் அதிக அளவில் நடைபெற்ற நிலை மாறி தற்போது வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஏழைகளுக்கான நலத்திட்டங்கள் 100% அவர்களை சென்றடைவது உறுதி செய்யப்படுகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். வங்கிக் கணக்கில் நேரடியாக அவர்களுக்கு பணம் செலுத்தப்படுவதன் மூலம் தற்போது மக்களுக்கு அரசின் மீது அபாரமான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இதுவரை ஊழல் செய்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டு வந்ததாகவும் அவர்கள் தண்டிக்கப்படாமல் இருந்து வந்ததாகவும் கூறிய அவர், இதனால் நாட்டின் முன்னேற்றம் தடைப்பட்டது என்று தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் இணைந்து உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். उन्होंने एक ऐसी व्यवस्था बनाने का प्रयास किया जो देश के सामान्य मानवी के लिए हो, जिसकी नीतियों में नैतिकता हो. लेकिन बाद के दशकों में हमने देखा कि कुछ अलग ही परिस्थितियां बनी. आप सभी को याद होगा, हजारों करोड़ के घोटाले, शेल कंपनियों का जाल, टैक्स हैरेसमेंट, टैक्स चोरी, ये सब बरसों तक चर्चा के केंद्र में रहा. இந்த மாநாட்டில் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் உரையாற்றினார். விழிப்புணர்வான இந்தியா, வளமான இந்தியா என்ற கருப்பொருளில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் நிதி முறைகேடுகள், வங்கி மோசடிகள் உள்ளிட்டவற்றை தடுப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. பொருளாதார குற்றங்களை விரைந்து விசாரிப்பது, குற்றங்களை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.